வணக்கம். மலர இருக்கும் புது வருடம் உங்கள் அனைவருக்கும் சிறந்த வருடமாக அமைய வேண்டும் என்று எமது விவசாய திணைக்களம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த புதுவருட உணவு மேசையில் மைக்ரோக்ரீனை சேர்த்து கொண்டு உங்கள் உணவு வேளையை சுவையானதும் போசணை மிக்கதுமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என உங்களையும் அழைக்கின்றோம். வாரங்களில் எமது நிகழ்ச்சியில் நாம் உங்களுக்கு எவ்வாறு மைக்ரோக்ரீனை சரியான முறையில் வளர்த்து கொள்வது என்பது பற்றி கூறியிருந்தோம். அதேபோல் நாம் இன்று இந்த மைக்ரோக்ரீனை உணவில் சேர்த்து எவ்வாறு உணவை சுவையானதாகவும் போஷாக்கானதாகவும் மாற்றுவது என்றே கூறியிருக்கின்றோம். இதற்காக இன்று எம்முடன் இந்த மைக்ரோக்ரீன் தொடர்பாக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட விவசாய திணைக்களத்தின் உணவு ஆராய்ச்சி அலகின் பிரதி பணிப்பாளர் பேராசிரியர் ரஞ்சித் பிரணாந்து அவர்கள் இணைந்துள்ளார். நாம் உங்களை அன்புடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். நாம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளும் பிரதான பிரச்சினை தான் எமது உணவு வேளையில் எமக்கு தேவையான போசணையை சேர்த்து கொள்வது. ஆம், நாம் இந்த மைக்ரோக்ரீனை எமது உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் எமக்கு எவ்வாறான போசணைகள் கிடைக்கும் என்பது பற்றி கூறுங்கள். ஆம், உண்மையில் நாம் இப்போது எதிர்நோக்கி வருகின்ற போஷணை தொடர்பான பிரச்சனைகளுக்கு மற்றும் சிறுவர் போஷணை குறைபாட்டிற்கு மைக்ரோக்ரீனை உணவில் சேர்த்துக் கொள்வது சிறந்ததொரு விடயமாகும். இதன் மூலம் அதிகளவான போஷணை எமக்கு கிடைக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் சென்ற வாரங்களில் கூறியிருந்தேன், மைக்ரோக்ரீன் என்பது முற்றாக வளர்ச்சியடைந்த பயிர்களை விட அதில் போஷணையின் அளவு 5-40 மடங்கு அதிகமாக காணப்படும். இந்த மைக்ரோக்ரீனில் காணப்படும் போஷணைகள் பற்றி பார்ப்போமானால் பிரதானமாக புரோட்டீன், விட்டமின் வகைகள் மற்றும் கனி உப்புகள் என்பன சரிவாக காணப்படுகின்றது. நாம் மேனைய பயிர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள கடினமான விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற அரிதான விட்டமின்கள் இந்த மைக்ரோக்ரீனில் செறிவாக்கப்பட்டு காணப்படுகின்றது. ஆகவே மைக்ரோக்ரீனை உட்கொள்ளும் போது இந்த போஷணைகள் அதிகளமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் நமக்கு நாளொன்றுக்கு தேவையான கனி உப்புகளை முழுமையாக இந்த மைக்ரோக்ரீனை உணவில் சேர்ப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அது மட்டுமின்றி இந்த மைக்ரோக்ரீன்ஸை சிறிதளவு உணவில் சேர்ப்பதன் மூலம் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகளவில் எமது உடலுக்கு சேர்க்கப்படுகின்றது. எமக்கு தெரியும், சாதாரணமாக பீனோலிக் கொம்பவுண்ட்ஸ் அது மட்டுமின்றி நிறப்பொருட்களான குளோரோஃபில், அந்தோசயனின் போன்றவை, அதேபோல் சில விட்டமின்கள் உதாரணமாக அஸ்கோபிக் அசிட், விட்டமின் இ போன்ற ஆன்டிஆக்சிடென்ட் வகைகளும் இதில் அடங்கும். இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸை அதிகளவில் மைக்ரோக்ரீன்ஸ் கொண்டுள்ளது. இந்த ஆன்டிஆக்சிடென்ட்கள் நமக்கு உடலில் பல்வேறு காரணங்களால் உருவாகும் கேன்சர் கலங்களை, அதாவது புற்றுநோய் கலங்களை கட்டுப்படுத்த உதவுகின்றது. இதையே நாங்கள் ஆன்டிஆக்சிடென்ட் பவர் என்கின்றோம். இலங்கையில் சிறுவர்கள் போஷணை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு வரும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மைக்ரோக்ரீன்ஸை உணவில் சேர்த்து கொள்வது சிறந்ததொரு தீர்வாகவும் அமையும். ஆம், மைக்ரோக்ரீன் என்பது 7 நாள் வரை வளர்த்த சிறிய தாவர கன்றுகளாகும். இந்த மைக்ரோக்ரீனுக்கென ஏதேனும் விதைகள் இருக்கின்றதா, இல்லை என்றால் எந்த விதைகளையும் பயன்படுத்த முடியுமா? உண்மையில் அது பற்றி நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சிகளிலும் கலந்துரையாடினோம். எமது நாட்டை பொறுத்தவரையில் மைக்ரோக்ரீன்ஸ் நுட்பம் என்பது புதிய விடயம் ஒன்றாகும். நாம் எமது நாட்டில் இதை மேலும் அபிவிருத்தி செய்ய வேண்டும். எமது சந்தைகளில் இன்னும் இதற்கென தனியான விதைகள் விற்பனையில் இல்லை. அதற்கு பொருத்தமான விதை என எதையும் வரையறுக்கவும் இல்லை. உண்மையில் இதற்காக நாங்கள் சாதாரண சந்தையில் கிடைக்கும் விதைகளை பயன்படுத்த முடியும். அதேபோல் கடுகு சிறிதளவு, பயறு, கௌப்பி போன்ற விதை வகைகளையும் சிறிதளவு எடுத்து அவை முளைக்கின்றதா என விதைத்து பார்க்கலாம். அவற்றை பரீட்சித்து பார்த்து அவை முளைக்கின்றது என்றால் நாம் அந்த விதைகளை கொள்வனவு செய்து மைக்ரோக்ரீன் செய்கை ஆரம்பிக்க முடியும். அதேபோல் இதுவரை விதை உற்பத்தி நிறுவனங்கள் பல எம்முடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடியுள்ளது. அவர்கள் எம்முடன் இணைந்து மைக்ரோக்ரீனுக்கான தனியான விதைகளை தயாரிக்க தயாராக உள்ளனர். எதிர்காலத்தில் அவ்வாறான விதைகளை நீங்கள் சந்தைகளில் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதேபோல் எமது விவசாயிகள் கூட அவற்றின் உற்பத்தியில் இணைந்து கொள்ளவும் முடியும். ஆம், நாம் எமது நாளாந்த உணவில் எவ்வாறு மைக்ரோக்ரீனை சேர்த்துக் கொள்வது? ஆம், உண்மையில் மைக்ரோக்ரீன்களை அவ்வாறே ஃப்ரெஷ்ஷாக உட்கொள்வதே மிகவும் சிறந்த முறையாகும். காரணம், அப்போதுதான் அதிலுள்ள போஷணை பொருட்கள் முற்றாக நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு நாம் விசேடமாக ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். சில விட்டமின்கள் அதிக வெப்பப்படுத்தும் போது அளிக்கப்படுகின்றது. குறிப்பாக 40-50 பாகை வெப்பநிலை வரை செல்லும் போது விட்டமின் சி அழிவடைந்து விடும். விட்டமின் இ போன்றவையும் அவ்வெப்பநிலை அழிவடைய ஆரம்பிக்கும். அதனால் நாங்கள் உங்களுக்கு கூறுவது மைக்ரோக்ரீனை ஃப்ரெஷ்ஷாக உணவில் சேர்ப்பது சிறந்ததாகும். இதுவே பரிசோதனைகளிலும் கண்டறியப்பட்டுள்ளது. அத்தோடு யாரேனும் ஒருவருக்கு அவ்வாறு ஃப்ரெஷ்ஷாக உண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் அவற்றை பிளான்ச் செய்து உணவில் சேர்த்து கொள்ளவும் முடியும். அவ்வாறு இல்லை என்றால் சூப்பிற்கும் சேர்த்து உணவாக உட்கொள்ளவும் முடியும்.
நல்லது. உணவு ஆராய்ச்சி அலகில் மைக்ரோ கிரீனை பயன்படுத்தி எவ்வாறு உணவு வகைகளை தயாரிப்பது என எமக்கு கூற தயாராக உள்ளனர். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். நாங்கள் இன்று தயாரிக்க இருக்கும் உணவு ஆணை கொய்யா கலந்து தயாரிக்கப்பட்ட மைக்ரோ கிரீன் சலட். முதலில் நாங்கள் இதற்கு தேவையான பேஸ்ட் ஒன்றை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதற்காக பாத்திரம் ஒன்றில் மயோனைஸ் சிறிதளவு இட்டுக் கொள்ள வேண்டும். அரைத்த கடுகு சிறிதளவு, தேசிப்புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, வெங்காயம் சிறிதளவு சேர்த்து அனைத்தையும் ஒன்றாக நன்கு கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கலக்கும் போது அதனுள் மைக்ரோகிரீன் வெவ்வேறு வகைகளையும் இதனுள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதன் பின்னர் தயாரித்து வைத்துள்ள பேஸ்டை விதை நீக்கி வைத்துள்ள ஆணை கொய்யாவினுள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அலங்கரிப்பதற்காக அதற்கு மேல் சிறிதளவு மைக்ரோகிரீனையும் இட்டுக்கொள்ள முடியும். மேலும் போஷணை தன்மையை அதிகரிக்க இதற்கு மேல் சிறிதளவு எள்ளையும் சேர்த்துக்கொள்ள முடியும். பப்பாசி பழத்திலும் இதுபோன்று தயாரித்து பரிமாற முடியும். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது மைக்ரோகிரீன் சமர் ரோல் எனப்படும் உணவுப் பொருள். முதலில் நாங்கள் கீளமாக வெட்டியெடுக்கப்பட்ட கெக்கரி துண்டொன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மத்தியில் துண்டுகளாக வெட்டப்பட்ட மாம்பழம், கேரட் இவற்றுடன் வேண்டிய வகைகளில் காணப்படும் மைக்ரோகிரீன்ஸ் போன்றவற்றை இட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு மாம்பழத்திற்கு பதிலாக அன்னாசியையும் இட்டுக்கொள்ள முடியும். கெக்கரிக்கு பதிலாக கர்க்கினையும் பயன்படுத்த முடியும். இவற்றை இட்டு ரோலாக சுற்றி டூத்பிக்கினால் கலடாதவாறு குத்திக்கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் சோஸுடன் உட்கொள்ள முடியும். பிள்ளைகளுக்கு பிடித்த உணவாக இது இருக்கும். நாங்கள் இப்போது தயாரிக்க இருக்கும் உணவு மைக்ரோகிரீன்ஸ் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய முறுமுறுப்பான சலட். முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது இதற்கு தேவையான பேஸ்ட் அல்லது சோஸ் ஒன்றை தயாரித்துக் கொள்ள வேண்டும். இதற்காக சோயா சோஸ் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, வெள்ளை பூண்டு சிறிதளவு, துண்டுகளாக்கப்பட்ட மிளகாய்த்தூள் தேவையான அளவு, துண்டுகளாக்கப்பட்ட லீக்ஸ் போன்றவற்றை இட்டு நன்கு கலந்து கொள்ள வேண்டும். இப்போது எங்களிடம் உள்ள பயறு, அவரை, பயற்றை போன்றவற்றின் மைக்ரோகிரீன்ஸை பயன்படுத்த போகின்றோம். முதலில் இதனை சேர்க்க முன் இதனை பிளான்ச்சிங் செய்ய வேண்டும். இதற்காக சுடுநீரில் ஒரு நிமிடம் வைத்து பிளான்ச்சிங் செய்த பின்னரே சலடினுள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பிளான்ச்சிங் செய்து எடுத்த இந்த மைக்ரோகிரீன்ஸை சுடுநீரில் இருந்து அப்படியே எடுத்து கோல்ட் வாட்டர் அதாவது குளிர் நீரில் இட்டு வடித்த பின்னரே சலடினுள் இட்டுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் போஷணை இழப்பு தடுக்கப்படுகின்றது. பிளான்ச்சிங் செய்த மைக்ரோகிரீன்ஸின் மேல் முன்பு தயாரித்து வைத்துள்ள சோஸினை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனை விரும்பியபடி பரிமாறி சுவைக்க முடியும். சோற்றுடன் கலந்து உண்ணும் போது சுவையாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் உணவு மைக்ரோகிரீன்ஸ் கலந்து தயாரிக்கப்பட்ட கேரட் சூப். இதை எவ்வாறு தயாரிப்பது என்பது தொடர்பாகவே பார்க்கப் போகின்றோம். எண்ணெய் நன்கு சூடான பின்னர் முதலில் வெங்காயம், இஞ்சி என்பவற்றை இட்டு வதக்க வேண்டும். இதன் பின்னர் கேரட்டை இட வேண்டும். இதன் போது வேண்டிய மரக்கறிகளை பயன்படுத்த முடியும். பூசணிக்காயை கூட பயன்படுத்த முடியும். சுவைக்காக செத்தல் மிளகாய்த்தூள் சிறிதளவு சேர்த்துக் கொள்ளுங்கள். சிறிதளவு உப்பையும் சேர்க்கவும். மேலும் உங்களுக்கு விருப்பமெனின் மசாலா பவுடரையும் சிறிதளவு சேர்த்துக்கொள்ள முடியும். நன்கு வதங்கிய பின்னர் இதனை அடுப்பில் இருந்து எடுத்து வைத்து சூடு குறையும் வரையில் அப்படியே வைக்க வேண்டும். இதன் பின்னர் அதனை அரைக்க வேண்டும். பிளண்டரினுள் கலவையை இட்டு சிறிதளவு நீர் சேர்த்து அரைத்துக் கொள்ள வேண்டும்.
அரைத்தெடுத்த கலவையினுள் இப்பொழுது நாங்கள் தேங்காய்ப்பால் சேர்த்து கொள்ளப் போகின்றோம். இதனையும் மீண்டும் ஒரு முறை நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அதனுள் எடுத்து வைத்துள்ள வெவ்வேறு வகையான மைக்ரோகிரீன்ஸை இட்டுக்கொள்ள வேண்டும். இடப்பட்ட மைக்ரோகிரீன்ஸ் நன்கு அரைப்பட வேண்டிய தேவை இல்லை, சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டால் போதுமானது. இதன் பின்னர் தயாரித்த இந்த கலவையினுள் வேண்டிய அளவில் தேசி புளி சேர்த்துக்கொள்ள வேண்டும். நன்கு அதனை கலந்து அழகிக்காக கலவையின் மேல் சில மைக்ரோகிரீன்ஸை இட்டுக் கொள்ளுங்கள். காலை வேளையில் உண்ணக்கூடிய சுவையானதும் போஷணை நிறைந்த உணவாகவும் இந்த சூப் அமையும். நல்லது, இன்று நாங்கள் உங்களுடைய உணவு வேலையை மைக்ரோகிரீன்ஸை பயன்படுத்தி எவ்வாறு சுவையாக்க முடியும் என்பதை வழங்கியிருந்தோம். மைக்ரோகிரீன்ஸை உற்பத்தி செய்யும் போது அல்லது மைக்ரோகிரீன்ஸை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதற்கு உணவு ஆராய்ச்சி அழகு என்ற ரீதியில் வழங்கக்கூடிய தீர்வுகள் என்ன? உணவு உற்பத்தி தொடர்பாக உங்களுக்கு தோன்றும் பிரச்சனைகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கிய மைக்ரோகிரீன்ஸ் தொடர்பான விடயங்கள், பயிற்சிகள் போன்றவற்றையும் நாங்கள் வழங்குவோம். இதற்காக நீங்கள் இங்கு வர வேண்டிய அவசியமில்லை, தொலைபேசி மூலமாகவே தொடர்பு கொண்டு வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இமெயில் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கூறிய விடயங்கள் மட்டுமல்லாது எங்களுடைய பிரசுரங்கள், எங்களுடைய ரிசர்ச் பேப்பர்கள், அதிலுள்ள சந்தேகங்களை கூட நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். மேலும் இங்கு உள்ளவர்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து, அதாவது கண்ணறுவையில் காணப்படும் உணவு ஆராய்ச்சி அலகுக்கு வந்து வேண்டிய விடயங்களையும் பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எப்போதும் உங்களுக்கு பயிற்சியை வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். இன்று நாங்கள் உணவு வேளையில் மைக்ரோகிரீன்ஸை பயன்படுத்துவது தொடர்பான விடயங்களை வழங்கியிருந்தோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு சரியான போஷணையை வழங்குவது மட்டுமல்ல, சிறந்த தொழில் முனைவோராகவும் மாற்றுவது. வரும் புது வருடம் உங்களுக்கு எல்லா வளத்தையும் வழங்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றோம்.